இப்போ நம்ம வந்து இந்த வருஷத்தை வந்து நிறைய இழப்புகளை நான் பார்த்துன்னுக்குறோம். ஏன்னா இது ஆல்ரெடி வந்து ஜென்ம ஜாதகத்தில் இருக்குது. இந்த வருஷம் வந்து நிறைய இழப்பை நம்ம சந்திக்கணும், சரியா? ஆனால் இழப்பை எந்த அளவுக்கு சந்திக்கிறோமோ நன்மையும் சந்திப்போம், நல்லது அந்தளவுக்கு சமமாக நிற்கும். புரியுது? அதனால தான் வந்து ஸ்ரீராமரோட பிரதிஷ்டை, விஜயகாந்த் ஐயாவோட இறப்பு, இப்போ சமீபத்தில் பவதாரியனோட இறப்பு. பவதாரியனின் பேர் யாரோட பேர்னா அந்த மகா காளியோட பேர். நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் ராமகிருஷ்ண பரமஹம்ச வழிபட்டாலே காளி, அந்த காளியின் பேர் வந்து பவதாரிணி. எப்போவுமே வந்து இவளை நான் இவளோட பாட்டு இதெல்லாம் நான் கேட்கும் பொழுது நான் நினச்சிக்குவேன், அம்பாலே வந்து இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பண்ணி இவளுக்கு வந்து இந்த ஒரு வளத்தோடு அந்த பேரை கொடுத்துருக்கா சொல்லி ரொம்ப நினச்சிப்பேன். பட் ஆனால் அவன் வந்து இறந்தது ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா ரொம்ப சின்ன வயசு வேறு. ஏன்னா இளையராஜா ஐயை பற்றி எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ பக்தி பாடல்கள் கொடுத்துருக்காரு, எவ்வளோ ஒரு இசை ஞானி அவர். எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து மனதளவில் எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தால் கூட அவரோட அந்த பாட்டு கேட்கும் பொழுது நம்மளுக்கு வந்து தீர்க்கமான ஒரு நம்பிக்கையும் ஒரு மன அமைதியும் கொடுக்குதுன்னா அது கண்டிப்பாக இசைக்கு ஒரு இது, அவர் இசை அரசனே சொல்லலாம் நம்ப, சரியா? ஆனால் அவருக்கு வந்து இந்த இதில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு அடின்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா பெற்றவங்க இருக்கும் பொழுது குழந்தைகள் இறக்குறான்னா அதை விட ஒரு பெரிய மகா தண்டனையோ இல்லை மகா பாவமோ இல்லை மகா சாபமோ கூட சொல்லலாம். ஏன்னா அது நல்லதுன்னு ஒரு காலமாக யாருமே ஏற்றுக்கவே முடியாது. நாம் இறந்த பிறகு நம்மளுக்கு பின்னாடி தான் நம்மளோட குழந்தைகள் இறக்கணும். நாம் உயிரோடு இருக்கும் பொழுது நம்மளோட குழந்தைகள் இறக்கும் பொழுது அதை விட ஒரு நரக வேதனை, அதை விட ஒரு மகா தண்டனை இவ்வுலகத்திலே எதுவுமே கிடையாது. அது வந்து அவ்வளோ ஒரு வலி வேதனைகள், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. எத்தனை புகழ் இருந்தாலும், எத்தனை பதவி இருந்தாலும், எத்தனை ஒரு விஷயம் இருந்தாலும் இது அப்படியே ஒடிஞ்சி சுக்குநூறாயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்குது. கண்டிப்பாக அந்த அம்பி நான் வேண்டிக்கிறேன் இந்த ஆத்மாக்கள்லாம் அம்மா முக்தி கொடுக்கணும், சாந்தி கொடுக்கணும் சொல்லிட்டு. ஏன்னா அவரோட பேர் வந்து பவதாரணி, அதனால தான் நான் சொன்னேன் தட்சிண காளியோட பேர் சொல்லிட்டு. ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த ஆத்ம சரீரங்கள் பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்மத்தோட கனெக்ஷன் தான். எல்லாமே பூர்வ ஜென்மத்தோட கனெக்ஷன் தான் இந்த ஜென்மம். இதுதான் வந்து நம்ம வந்து எப்போவுமே சொல்ல வேண்டியது என்னென்னா, ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த ஜென்மத்தில் பிறந்துட்டால் நம்ம இந்த ஜென்மத்தை 1000 வருஷம் வாரப்போகிறதுல இருக்கிற கொஞ்ச நாளில் தர்மத்தோடு நம்ம வாழணும். அந்த தர்மம் தான் அங்கே நிற்கும். அந்த தர்மம் தான் நம்மளுக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு பேர் புகழ் செல்வாக்கு. செல்வாக்குன்னா பணம் மட்டும் வந்துட்டால் செல்வாக்கு கிடையாது. இந்த மாதிரி இழப்புகளும் நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. 100 வயசு நம்ம குழந்தைகள் வாழணும், நம்மளோட சன்னதிகள் வாழணும், அதோட அந்த வம்சாவளி இருக்கணும். அதுதான் வந்து மகா புண்ணியம். இவங்க போடுற அந்த பிச்சை நம்மளுக்கு அதுதான், நம்மளுக்கு வாங்கிட்டு வர வரமே அதுதான். புரியுது அவங்களுக்கு? இப்போ எங்களை மாதிரி திருநங்கைகள்லாம் வந்து நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இது லாஸ்ட் ஜென்மா எங்களுக்கு, அவ்வளோதான். இதுதான் எங்களுக்கு கடைசி ஜென்மா. ஏன்னா எங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த பிறவி பலனமும் கிடையாது. அதாவது சாஸ்திரப்படி, மாந்திரிகப்படி, வேதப்படி, என்ன எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு விந்து இந்த பூமியில் விழுந்தால்தான் அதுக்கு உயிர் உண்டாகும். எந்த ஒரு ஜீவராசி, அது எந்த உலகத்தில் எத்தனை ஜீவராசி அம்பாலால் படைக்கப்பட்டதோ, எந்த ஜீவராசியாக இருந்தாலும் என்ன, அவங்களுக்கு குழந்தை, அதாவது அந்த விந்து இல்லாத முடிவு வச்சிங்கன்னா, அந்த குழந்தை பிறப்பு இல்லாமல் அவங்களுக்கு முடியுதுன்னா அவங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என்ன பசுவாக இருந்தாலும் சரி, ஏனையாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, எந்த ஜீவராசிகளுமே தன் விந்துலேருந்து இன்னொரு பிறவி இந்த பூமிக்கு விட்டுட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு மறுபிறவி உண்டு. அதோடய விந்துலேருந்து மறுபிறவி இல்லை, அது மறிஞ்சிருச்சுன்னா அதுக்கு மறுபிறவி கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் மெயினாக உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னால், இந்த மனநிலை சரியில்லாமல் வருவாங்க தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மனநிலை சரியில்லாதவங்களுக்கெல்லாம் அவங்களாம் தெய்வத்து மாதிரி நம்ம கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா அவங்களோட முன் ஜென்மங்கள் பார்த்திங்கன்னா ரிஷிகள், முனிவர்கள், முனிவர்கள் பத்தினியாக பிறந்திருப்பாங்க, இல்லை ரிஷிகளாக தேவர்களாகவும் கூட பிறந்திருக்கலாம். இப்படிதான் அவங்க சிறு தவறுகளோ இல்லை வேறு ஏதாவது சாபங்களாலேயோ அவங்க இந்த பூமிக்கு வந்திருப்பாங்க. அப்போது அவங்க இந்த பூமிக்கு வரும் பொழுது அவங்களோட உடம்பு தீட்டுப்படக்கூடாது. புரியுதா? இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து நான் அதை பண்ணிவிடுவேன், நான் இதை பண்ணிவிடுவேன், இந்த மந்திரம் பண்ணிவிடுவேன், அதை பண்ணிவிடுவேன், இந்த பொம்மையை வச்சு இப்படி பண்ணுவேன், இந்த பொம்மையை வச்சு இப்படி பண்ணுவேன், நான் இப்படி சும்மா ஏதோ ஏதோ ஒரு விளையாட்டு மாதிரி வந்து ஊரை ஏமாற்றி நிற்கிறாங்க.
என்ன ஒரு மாந்திரிகம், ஒரு தெய்வத்தின் சக்தி வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கட்டுப்பாடு, கட்டுப்பாடு என்பது என்ன, ஐம் புலனோடு சேர்ந்து உன் சரீரமும் கட்டுக்குள்ளே வரணும், புரிதா உனக்கு? அதுதான். அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி எல்லாம் ஜாலியாக இருந்துங்கன்னு, இவனுக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ண சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறதுக்குன்னு, அவங்கள பற்றி நான் பேசலை. நான் சொல்கிறது தெய்வீக சக்தியோட இந்த பூமியில் ஜனம் எடுத்து வாழ்ந்து இன்றைக்கி இத்தனை பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் சாஸ்திர வேதங்களையுமே வந்து நம்மளுக்கு கொடுத்து எத்தனையோ கோயில்களை உருவாக்கி அந்த கோயில்களை பூஜை முறைகளை உருவாக்கி இன்றைக்கி இந்து தர்மத்தை இன்றைக்கி வந்து நம்ம நிலையாக நிற்க வைக்கிறத பற்றி நான் பேசி நிற்கிறேன், சரியா? இப்போ மாந்திரிகம் பார்த்திங்கன்னா எத்தனையோ எக்ஸ்ட்ரீம் இருக்குது, அது காஷி, அது அகோரிகள் இருக்குது, புரியுது? அது அதுக்காக அதை பற்றி நான் பேசுகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எந்த ஒரு ஜீவராசி என்ன அப்போ சாபிக்கும் பொழுது அவங்களோட உடம்பானது பழுதடையக்கூடாது, அதாவது உடம்பு வந்து அந்த சரீரம் வந்து பழுதடையக்கூடாது. அதனால் தெய்வங்கள் இதெல்லாம் வந்து தெய்வ ரகசியங்கள், இதெல்லாம் மாந்திரிகத்தின் நாங்கள் உள்ளே இருக்கிறதால எங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், சரியா? அவங்க இந்த பூமிக்கு வரும்பொழுது அந்த மாதிரி தன் சக்தியை நொடிஞ்சு வருவாங்க. அதுதான் வந்து இந்த மனநிலை சரியில்லாத குழந்தைகள். அப்போது அந்த மனநிலை சிறியதாக குழந்தைங்களோட தாய் தகப்பன் அவங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க தாய் தகப்பன் தெய்வத்துக்கு சமம், தாய் தகப்பன் தெய்வத்துக்கு சமம். ஏன்னா அவங்கள அவங்களுக்கு தெரியும் இந்த குழந்தை 100 வயசு இருக்காது, 50 வயசுக்கு கூட தாண்டாது, 20 வயசு கூட தாண்டாது, 30 வயசு தாண்டி தெரியும். தெரிஞ்சும் அந்த குழந்தைய பேணி காத்து இருக்கிறதுக்கும் அவங்க குளிப்பாட்டி மூழ்கி, ஏன்னா அதுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிடையாது, இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை அந்த பூமியில் அனுபவிக்கணும் விதியில் இந்த பூமிக்கு வருது. அது முடிஞ்ச பிறகு அது ஸ்ட்ரெயிட்டாக கைலாய பதவி தான், தன்னோட சாப விமோச்சனத்துக்கு மேலே போயிடும். அதே மாதிரி தான் ஆத்ம சரீரமும். நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கும் பொழுது அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒருவருக்கும் ஒரு சக்தி இருக்கும். இப்போ திருநங்கை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தின் அம்சம், புரியுதா? உலகத்தில் அத்தனை ஜீவராசியும் தெய்வத்தின் அம்சம் தான், நான் எங்களை மட்டும் உயர்வாக சொல்லலை. உலகத்தில் அத்தனை ஜீவராசம் ஆண் சிவனோட அம்சம், பெண்கள் சக்தியின் அம்சம், பார்வதி அம்சம், லக்ஷ்மியின் அம்சம், நான் அதை பற்றி தவறாக சொல்லலை. இருந்தாலும் அந்த வலி வேதனைகளை உட்பட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரும்பொழுது எங்களுக்கு அது கிடையாது. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? இப்போ நான் கல்யாணம் இப்போ நான் ஒரு ஆணாக இருந்து கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா என்னோட ஜெனரேஷனுக்கு, ஒரு நான் ஒரு பெண்ணாக பிறந்து கல்யாணம் பண்ணால் எனக்கு ஜெனரேஷன் இருக்கும். இப்போது என்னோடய வம்சாவளியே இது நின்றுடுது, என்னோடய வம்சாவளி, என்னோடய வம்சாவளியே இப்போது எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா, எங்கள் அப்பா மேலே தாத்தா அப்படி எப்படி அப்படி அப்படி அந்த வம்சத்தை நான் பிறந்திருக்கிறேன் இல்லை, அப்போது இந்த வம்சாவளியே இந்த நின்றுது, நின்று எனக்கு மறு ஜென்மம் கிடையாது. ஏன்னா மறுபிறவி என்னோடய எக்ஸ்டென்ஷன் இங்கே இல்லை, அதாவது என்னோடய குழந்தை தான் என்னோடய எக்ஸ்டென்ஷன், என்னோடய பாவ புண்ணிய கர்மாலேருந்து வந்தது அந்த குழந்தை, புரியுதா உங்களுக்கு? அது இந்த பூமியில் தளர்ந்து போகும், எங்களுக்கு அது கிடையாது, புரியுதா? அப்படி இருக்கும் பொழுது எங்களோட மந்திர பலம், எங்களோட மாந்திரிக சக்தி, அதனால்தான் ஒரு சின்ன எலுமிச்சை பழம் எடுத்து ஒரு சுற்றி கடையில் போட்டு மெதித்தாலும் போதும், அது 100% சக்ஸஸ். ஒரு நீங்கள் வெளியே போகும்பொழுது எங்கள் முகத்தில் முழிச்சிட்டு போனால் போதும், லக்ஷ்மி கடாட்சம். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து எவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்குது, புரியுதா? அது வந்து எல்லாருக்குமே 100% அப்ளிகபிளாக எங்களுக்கு தெரியாது, ஆனால் யார் யார் அதில் அனுபவிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு திருநங்கை கூட சேர்ந்தே இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் இதே திருநங்கை கூட வாழ்வாதாரத்தில் இருந்து அந்த ஏரியாவில் கடந்து அந்த ஏரியாவில் வாழ்கிற பிஸ்னஸ்மேனுக்கோ இல்லை அந்த ஏரியாவில் நகைக்கடைக்காரனுக்கோ இல்லை அந்த ஏரியா நல்லது கெட்டது பண்ணுற சத்திரக்காரங்களுக்கோ இல்லை எல்லாருக்குமே அக்கம் பக்கத்துக்கு தெரியும் எத்தனை லக்ஷ்மி கடாட்சம் சொல்லிட்டு, புரியுதா? ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க மனசோட இதுதான், கரெக்ட் தானே? அதே மாதிரி தான் ஒரு ஒரு விஷயத்துமே கைராசின்னு ஒன்று இருக்கும், புரியுதா? இப்போ நார்மலாகவே திருநங்கைக்கிட்ட வந்து ஆசி வாங்கி வாங்கிப்போம் நல்லது, ஏன்னா இந்த ஒரு பலம்தான். ஏன்னா இருக்கும் பொழுதே தன்னோட பாகத்தை அறுத்து நாங்கள் பெண்ணாக வடிவம் வச்சு பெண்ணாகவே வாழ்ந்து கடைசியில் கண்ணை மூடுறோம், ஏன்னா அந்த எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எங்களுக்கு வராது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி முழுக்க முழுக்க ஆன்மீகத்தோட சிந்தனை, ஆன்மீகத்தோட பயணம், நான் சொல்கிறது அம்பாளுக்காகவே அர்ப்பணத்தை பற்றி பேசுகிறேன், நான் மற்றவங்க பற்றி பேசிட்டேன் நான், புரியுதா உங்களுக்கு? நான் தெய்வத்துக்கிட்டே இருந்து தெய்வத்துக்கிட்டேருந்து வாழ்ந்து தெய்வத்துக்கு மடிய போகிற என்ன மாதிரி திருநங்கை எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள பற்றி நான் பேசுகிறேன் நான், சரியா? அப்போ என்ன வருதுன்னா தர்மமே தலைத்து நிற்கும் அங்கே, தர்மம் மட்டும்தான், தெய்வம் பூஜைகள் நம்மளுடைய இறப்புக்காக நாங்கள் எதிர்கொண்டு இருக்கிறோம், ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் முக்தி
ஏன்னா காசிலேருந்து நாங்கள் வந்து எங்களோட வித்தைகளை கற்றுன்னு வந்ததால் அந்த வித்தையின் எக்ஸ்ட்ரீம் டு த கோர் வந்து முக்தி தான். புரியுதா உங்களுக்கு? அப்போது அந்த பலம் வந்து என்றைக்குமே வந்து நம்மளை கைவிடாது. ஒரு சாதாரணமாக ஒரு பூஜைக்கு அத்தனை பலம் இருக்கும் பொழுது ஒரு யாக குண்ட பூஜைக்கு எத்தனை பலம் இருக்கும், அதுவும் அந்த பலி பூஜைக்கு எத்தனை பலம் இருக்கும், அது வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் பண்ணலாம், வருஷமெல்லாம் அந்த பூஜை நடக்குதுனா அவளுக்கு எத்தனை சக்தி இருக்கும், அந்த பூஜை தடையில்லாமல் போகிறதுக்கு அப்போ எந்த அளவுக்கு இங்கே உட்காந்துன்னு இருக்கா, அதுதான் அங்கே ஃபைனல். புரியுது அவங்களுக்கு? ஒரு கோவில் வந்து இயங்குதுன்னா அது மனிதர்களால் கிடையாது, தெய்வங்களோட ஆசையால் அங்கே அவங்க உட்காந்துருக்காங்க, அதுக்கு ஒரு கருவியாக தான் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதுவங்களுக்கு? இன்றைக்கி எவ்வளோ பேர் சொல்கிறாங்க ராமர் ஸ்ரீராமரோட கோயில் வந்து 500 வருடங்களுக்கு கழித்து இன்றைக்கி கட்டிக்கிறாங்க, அதை ஏன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக கட்டலை, அதை ஏன் வந்து ஒரு இதுவாக கட்டலைன்னு சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே எத்தனையோ சமாதிகள் இன்றைக்கி இருக்குது, அரசியல்வாதி சமாதிகள் எத்தனையோ, அரசியல்வாதி சமாதி ஏக்கர் கணக்கில் இருக்குது, ஒரே ஒரு சமாதி இவ்வளோ தானே இருக்கும், ஏன் அதை வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் கட்டக்கூடாதா, அதை வந்து அவங்க வீடு கடை ஏழைங்களுக்கு கொடுக்கக்கூடாதா, ஏன் அந்த இடத்துல வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து ஷேர் வந்து மக்களுக்கு தரக்கூடாதா, சொல்லுங்கள். புரியுது அவங்களுக்கு? அதாவது ஒரு ஒரு இறைவன், நம்ம அந்த இறைவன் தான் நம்மளுக்கு மையம், அதாவது உலகத்துக்கே தெய்வம் தான். ஏன் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் வேணும்னா தர்மத்தோடு வாழணும். தர்மம் தான் ஃபைனல். தர்மம்னா என்ன? நான் வந்து இப்படியே இருக்க தர்மம் கிடையாது, நம்ம நம்மளை சுற்றி இருக்கணும் நல்லபடியாக பார்த்துக்கணும். நம்மளுக்கு 10 ரூபாய் வருதான், அதில் நம்மளோட குடும்பத்துக்கு என்ன ஏற்றுக்கணும் மிச்சத்தை ஒரு சேவிங்ஸ் போட்டோம், இன்னொரு 1% ஏழைகளுக்கும் மற்றவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் தர்மம். அதுதான் இறைவன் படைச்சிருக்கிறான். இறைவன் படைச்சிருந்து எல்லாத்தையும் அவனுக்கே எடுத்துக்கல. இந்த உலகத்துக்கு அத்தனையுமே தெய்வம் கொடுத்துருக்கே, நம்ம பிரதிபலனை என்ன கொடுக்குறோம்? எதுவுமே கிடையாது. அதுக்கு 1000 கொஸ்டின் கேட்குறோம், 1000 என்னென்ன பேசக்கூடாது அத்தனையுமே பேசுகிறாங்க, அதெல்லாம் மகா பாவம். அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ரிசல்ட் கிடைக்கும். புரியுது அவங்களுக்கு? யாராரு வந்து தெய்வத்தை இகழ்கிறாங்க, யாராரு என்னென்ன நடக்குது, யாராரு என்னென்ன வந்து எவ்வளோ தூரம் பண்ணுறாங்களோ, இனி எல்லாமே இந்த வருஷம் ரிசல்ட் கன்ஃபார்ம் ஆகிடும்.